தான் அந்த தொப்பூர் ஹைவேஸ் தான் நிறைய ஆக்சிடெண்ட் எல்லாம் ஆகுறது. பெரிய பெரிய லாரி ட்ரக்குங்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க வளையிறது. அதனால்தான் இங்கே ரோடு ரொம்ப பெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் சரியில்லை, அதனால் நிறைய ஆக்சிடெண்ட் இங்கே தான் நடக்குது. டூ வீலருக்கு காருக்கு இந்த இடம்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் போகிறதுக்கு, பட் பெரிய பெரிய ட்ரக்கு லாரிங்களுக்கு தான் நிறைய வெயிட் இல்லை, அதனால் வளையிறதுக்கு திரும்புறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரவாக இருந்தால் அதனால் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு இங்கே மைக் போட்டு சொல்லினே இருக்காங்க கோஸ்லோ கோஸ்லோ அப்படின்ட்டு, பட்டு எப்படி தான் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு தெரில. சுலபாக தான் போக முடியும் பெரிய வண்டிங்கெல்லாம், பட் இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒன்றா ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஆயிடுது போலக்குது. இந்த இடத்துல டிரைவர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும், அப்போ தான் இந்த ஆக்சிடெண்ட் எல்லாம் தடுக்காமல் மேபி அந்த வழி போகுதுன்னு நினைக்கிறேன். போன டைம் லாஸ்ட் டைம் ஊட்டிக்கு போகும்போது அந்த ரைட் எடுத்து ஊர் உள்ளே கொண்டு போயிடுச்சு. ஸோ இந்த பச்சு ஹைவேஸில் தான் போகணும். அதுக்கு முன்னாடி மேப்பை ஒரு டைம் பார்த்துட்டா நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு கேடிஎம் 390 வந்து நம்ம பின்னாடியே வந்துனே இருக்குது, ஸ்பீடாக வரான் பட் நம்மளுக்கு முன்னாடி போகவே மாட்டேன், நம்ம பின்னாடியே வந்தேன்னு இருக்கோம். ஹெல்மெட்டு நல்ல ஹெல்மெட்டு தான், ரைடிங் கியர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ட்ராவல் பண்ணுறனா இல்லை எங்கன்னா போகிறாங்களா என்னன்னு தெரில அந்த அளவுக்கு. பட் இப்போ மேப் போட்டால் தான் அடுத்த வழி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். காரில் வச்சுட்டே இருக்கேன், பைக்கில் வச்சிங்கன்னா சந்தில் பொந்தில் எல்லாம் கொண்டு போவோம், கார் போட்டோம்னா ஒரே ஹைவேஸ் மட்டும்தான். ஒன் டைம் அங்கே காட்டுதுன்ட்டு இங்கே வந்து யூடர்ன் எடுத்துன்னு திருப்பி அந்த வழியில் போனோம், ரொம்ப இதாகிடுச்சு. வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது, மார்னிங் வியூ அரசியில் வரும்போது வியூ அந்த அளவுக்கு. மூணார் போகிறதும் இதே ரூட்டு தானே, இதோ இந்த வண்டி தான் டிஎன் தான், ஸ்பீடாக போயிட்டாப்புல எவ்வளோ நேரம் ஸ்லோவாக வந்து இருக்கு. வியூ சூப்பராக இருக்குது, அரசியல் வரும்போது வியூ வந்து ரொம்ப டவுனில் இருந்துச்சு. இதுவே எப்படி இருக்குன்னு தெரில, வீடியோ பார்த்தா தான் தெரியும் எனக்கு வியூ எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஆங்கிள் செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், கஷ்டம் குஷ்டம். மூணாருக்கு வரும்போதும் பேசணும் அந்த அளவுக்கு இல்லை, காமெடியாக பேசணும், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும். சொன்ன மாதிரி பேசியிருந்தா எப்படி பிடிக்கும்ன்ட்டு மூணாறு போகும்போது அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல, அதனால் ஒரு மாதிரி மூட் அவுட்டில் பேசுகிற மாதிரியே இருந்துச்சு மூணாறுக்கு போகும்போது. அதனால் வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு தெரியும் மியூசிக் மட்டும் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் யூடியூப்பில். மூணாறு சீரீஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வீடியோவில் தான் பேசியிருக்குவேன், மற்ற எல்லா வீடியோலையும் எதுவும் அவ்வளோவா பேசலை. அது இல்லாமல் வியூ வந்து வண்டியவே காட்டுற மாதிரி இருந்துச்சு, மேலே அந்த அளவுக்கு காட்டுற மாதிரி தெரியல. பா சூப்பராக இருக்குப்பா, அப்படியே மார்னிங் அந்த சன்ரைஸ் ஆகும்போது அந்த மவுண்டன் அதுக்கு மேலே வருது பாருங்க. நீ என்ன கடந்து போகலையோ நிழலை பிடிச்சு, எப்படி சூப்பராக இருக்கா வியூ பார்க்கறதுக்கு எனக்கு, அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கு. I love you babe, I love nature. மூணாறு போகும்போதும் இதே ரூட்டு, கன்னியாகுமரிக்கு போகும்போதும் இதே ரூட்டு, ஊட்டிக்கு போகும்போதும் இதே ரூட்டு, சவுத்தில் நீங்கள் எங்கே போகணுனாலும் இந்த ரூட்டு தான். இப்போ பெரிய லாரிங்கெல்லாம் எப்படி ஸ்லோவாக போகுது, அந்த தொப்பூர் தொப்பூர் ஹைவேஸ் தொப்பூர் இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். சூப்பராக இருக்கு பாரு வியூ, வேற லெவல். ட்ரோன் எடுத்துன்னு வந்துனுக்கேன், இப்போத்துக்கு விடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிலோமீட்டர் கவர் பண்ணும், அதனால் இந்த வியூவில் ட்ரோன் எடுக்கலை. இன்னும் ஸ்ட்ரெயிட் ரோடு நேரோ ரோடு எதனா இருந்தால் ட்ரோன் வியூ ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். எல்லாம் சரி,
கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பேசுறேன். கண்மணிய உருத்தும் காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ளே நிற்கும். வெல்கம் பேக் கைஸ் அகெயின். ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர் கிட்ட இன்னும் 121 கிலோமீட்ரு மட்டும்தான் இருக்குது கோயம்புத்தூருக்கு. இன்னும் ஒரு 2 hours ஆகும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 ஆகும்போது இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ல, சாப்பிட்ணும், வயிறெல்லாம் கத்துது. எப்படியோ ஒரு வழியாக ட்ரோன் ஷாட் ஹைவேஸில் எடுக்கணும்னு ரொம்ப நாள் கனவு, இன்றைக்கி எப்படியோ எடுத்துட்டேன். ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றினதுனால வீடியோ குவாலிட்டி எப்படி வரும்னு தெரில ட்ரோன் ஷாட்டில். இருந்தாலும் எடுத்திருக்கேன். இந்த ட்ரோனை பறக்கிறது வைக்கிறதுக்குள்ளேயோ ஒரு பாடு இருக்கு, ரொம்ப கஷ்டஞ்சி. ஏன்னா இது வந்து மேபிக் மினி 1, அது வந்து காற்று அடித்தாலும் தாங்காது, அது வந்து ரொம்ப ஹைட்டாகவும் பறக்காது. நிறைய விஷயம் இருக்குது இந்த மாதிரி. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஆப்ரேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பற்ற வைக்க முடியுன்ற பாருங்க. போலீஸ் எங்கன்னா போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணு பாஸ். ஒரு 3 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்தேன். டீஹைட்ரேஷன் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. தண்ணி குடிச்சிட்டு ஹைட்ரேஷனோ டீஹைட்ரேஷனோ போகிற அந்த பைப்பெல்லாம் வெளியவே இருக்குது பரவாயில்ல, உள்ளே பதைக்க வாங்கணும்னு நினைக்கிறேன். மேபி பாருங்க அந்த சைடில் பாருங்க பைப்பு. அவ தேரி வா உயிர் உயிரா அழகழகா, அவ தேரி வா உயிர் உரிவா, மெது மெதுவா விரி விரிவா விழி அறிவா, எனக்கானவளே நீதா கிட்ட வரியா. கிளவுஸ் இதுதான் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, பட்டு சூப்பராக இருக்குது கிளவுஸ். ரைனாக்ஸ் இது இப்போ இந்த மாடல் வராது மேபி. ஷார்ட் கிளவுஸ் நல்லா இருக்குது, லைஃபும் நல்லா வருது. ஏன் கழட்டி வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்ணும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சுன்னா போய் சாப்பிட்றலாம். அதுக்கு தான் கழட்டி வச்சுருக்கேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரைடு கண்டினியூ பண்ணலாம். இன்னும் ஒரு 2 hours இருக்குது, சாப்பிட்ணும், பசி எடுக்குது. சாப்பிட்டாதான் வேலைக்கு ஆகும். நம்மளுக்கான ஏற்ற ஒரு ஹோட்டல், ஒரு கையேந்தி பவன் வர வரைக்கும் ரைட். ஆஃப்டர் தண்ணி குடிச்சோடனே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. ஓ, காலைல 2 மணிலேருந்து முழிச்சுன்னு நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒன்றும் எதுவும் சாப்பிட்ல, பசி எடுக்குதுக்கா. 5 மணிக்கு ஒரு டீ குடிச்சேன். சரி, சாப்பிட்டு வந்து பார்க்கலாம். பாய், சீ யூ.